திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் சூரி தரிசனம் செய்தார். அவருடன் பலரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு. அந்த எந்த அளவுக்கு அதை வந்து உண்மை அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது. எவ்வளவோ பாட்டுகள் வரும், பாட்டை கேட்டு அப்படியே போயிடற. ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன், ஒரு ஒரு ரசிகனும் கூட, அவருடைய ஒரு சாதாரண சாமானியன் கூட அவருடைய பாடல வரிகளை கேட்டால் திரும்பி பாடிக்கிட்டே இருக்க தோணும். ஒரு பாட்டை மட்டும் இல்லாமல் நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதில். ஒரு அற்புதமான ஒரு வாழ்வில் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா அவர்கள். புக்கு தான் உண்மை, காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அது. இளையராஜையாண்டு ஒரு அவ்வளவு அந்த உருவத்துக்கு அந்த அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு புக்கு தான் அது. இல்லை படம் நல்லா இருக்குங்க. நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் நான். என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க நெகட்டிவா ஒரு 4-5 பேர் சொல்ற பேசுறாங்கன்றக்கா நம்ம அதை நம்ம மனசுல வைக்க வேண்டாம். நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்களே, எல்லாரும் படம் பார்த்துருக்கணும்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம், இவ்வளவு பேர் உழைப்பு போட்டிருக்காங்க இல்லையா. அதை அதை நீங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடின உழைப்பு போட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் வந்து யாரும் வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது. இவ்வளவு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்க ஒரு நடிகர் யாரும் வந்து நான் இந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது, உழைப்பு பட போறது கிடையாது. எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும், மக்களுக்கு பிடிக்கணும்ன்றக்காக வேலை செய்யணும். கண்டிப்பா அது ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் பாடுறாங்க. ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி, அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றத விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒன்னு சொன்னா, நெகட்டிவா சொன்னாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் பேசுறாங்க. அப்படி ஓகே, அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம். கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ங்க.